சூர்யா கார்த்திக்குடைய படங்கள் கடந்த 10 வருடத்தில் வந்த படங்கள் பார்த்தோம்னா அதிகமான படங்கள் வந்து இந்த நிறுவனத்துக்கு தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சிவகார்த்தின் பிரச்சனையில் இருந்தால் இந்த பிரச்சனை எல்லாமே உருவாகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. பொதுவாக ஒரு கோடு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போட்டோம்னா அந்த சின்ன கோடு இருந்ததே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு இடத்துல சூர்யாவும் கார்த்திக் இருக்காங்க. முற்றுப்புள்ளி அப்படின்னா என்னென்னா, பருத்திவீரம் பஞ்சாயத்து இன்ன வரைக்கும் முடிஞ்ச மாதிரி தெரியல. அமீர் சார் பக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சப்போர்ட் ஏறிட்டே தான் இருக்குது. ஞானவேல் கார்த்தி சூர்யா பக்கம் சப்போர்ட் அந்த அளவுக்கு வரல. பாயிண்ட் ஒரு 2 பாயிண்ட் 1 வெயிட் பண்ணுறாங்களா? பருத்திவீரன் பிரச்சனை முடிவுக்கு வர்றதுக்கு இன்னொரு 2-3 நாள் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் வந்து அமீர் சைடுலேருந்து அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து அவருக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதாவது பருத்திவீரன் படத்தில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்களோ, அது சமுத்திரக்கனியாக இருக்கட்டும், சசிகுமாராக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த படத்தில் நடித்த முக்கியமான நடிகர் பொன்மன்னன் அவர் இன்றைக்கி பேசியிருக்கிறாரு, அதே மாதிரி ஸ்னேகன் பேசியிருக்கிறாரு, அவர் தான் அந்த பாடல்கள் எல்லாமே எழுதியிருப்பார், அவர் பேசியிருக்கிறாரு. இவங்க எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னா, அமீர் அந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் எஃபர்ட் போட்டார், கடைசி நேரத்தில் பணம் எப்படியெல்லாம் திரட்டி அந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணார் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாமே எங்கே ட்ரிகர் ஆகிறாங்க அப்படின்னா, ஞானவேலுடைய பேட்டி. ஞானவேல் வந்து 2 பேட்டி கொடுத்துருந்தார். அந்த 2 பேட்டியில் அவர் பேசின அந்த தெனாவட்டான விஷயங்கள் ரொம்ப வந்து மரியாதை குறைவாக, அதாவது அமீருக்கு வந்து படமே எடுக்க தெரியாது, என்னுடைய பணத்தில் தான் வந்து படம் எடுக்கவே கற்றுக்கிட்டார் அப்படின்னு அவர் பேசினதாக இருக்கட்டும், ரெண்டாவது அவர்கிட்ட வந்து ஸ்டஃப் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினதாக இருக்கட்டும், அமீருக்கு வந்து மேக்கிங் தெரியாது அப்படின்னு அவர் அமீரை மட்டம் தட்டி பேசினது, ஒரு மேடையிலேயோ இல்லை ஒரு பொதுவெளியிலோ பேசக்கூடிய ஒரு அழகில் அது இல்லை அப்படின்றத எல்லாருடைய கருத்து, அதை கடுமையாக எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க. நான் ரொம்ப ரீட் பண்ணது என்னன்னா, சமுத்திரகனியுடைய அந்த கோபம். சமுத்திரகனி வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறார். அதாவது அவருக்கு வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இன்றைக்கி ஒரு பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா நம்ம சமுத்திரகனி சொல்லலாம். அந்தளவுக்கு பிஸி ஆகிட்டார். அவர் டைரக்டராக இருந்தப்போ கூட அவருக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு கிரேஸோ இல்லை வந்து இவ்வளோ ஃபாலோயிங்கோ இல்லை இவ்வளோ ஒரு பெரிய மரியாதையோ அவருக்கு கிடைக்கல. ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு ஆக்டராக மாறின பிறகு அவருக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருக்கார். அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி வெளிப்படையாக ஒரு அறிக்கை, அந்த அறிக்கையில் வந்து எல்லா பிரச்சனையும் தெரிந்த கார்த்தி ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கிறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு ஓப்பனாக வந்து நடிகர் கார்த்தியை மென்ஷன் பண்ணி பேசினது வந்து ஆச்சரியத்துடைய உச்சம். ஏன்னா அது யாருமே செய்ய மாட்டாங்க. பொதுவாக இது வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வெளிப்படையாக எதையுமே பேசுகிறதுக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் வந்து சமுத்திரக்கனி ரொம்ப போல்டாக 50-60 பேர்த்திட்ட நானே போய் அமீர் அண்ணனுக்கு பணம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன், இந்த எல்லா விஷயத்தையும் களத்தில் நின்று பார்த்த கார்த்தி இன்றைக்கி அமைதியாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியலை அப்படின்னு அவர் சொன்னது. அதே மாதிரி ஞானவேலை வந்து கடுமையாக எச்சரித்தது, எங்கேருந்து உங்களுக்கு இந்த தைரியம் வந்தது இப்படி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொன்னது. இது எல்லாமே வந்து ரொம்ப ரசிக்கும்படியாகவும் இருந்தது, நியாயமாகவும் இருந்தது. இது எல்லாத்துக்குமே வந்து கார்த்தி பதில் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு அப்படின்னு நான் பார்க்குறேன். தொட்டதெல்லாம் தங்கன்ற மாதிரி இவங்க தொட்டது எல்லாமே நெகட்டிவாக போயிட்டுருக்கு. ஏன்னா சூர்யா வந்து பழைய வீடியோ வந்து ஒருத்தர் போய் அடித்தார், அந்த ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. கார்த்தி வந்து தெலுங்கு சினிமா தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார், அதுவும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அப்புறம் ஜோதிகாவோட ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அவங்க ஃபேமிலிஸில் எல்லா வீடியோமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்மா இஸ் பூமரங்னு சொல்கிறோம்ல, என்றைக்கோ ஒன்று பண்ணி வச்சுருப்பீங்க, அது வந்து திருப்பி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது அதுக்கு ஒரு உதாரணமாக இப்போ அது மாறிக்கிட்டு இருக்கு. சமூக வலைதளங்களில் பார்த்தோம்னா சூர்யாவையும் கார்த்தியையும் பற்றி என்னென்ன வீடியோக்கள், முன்னாடி இருந்த வீடியோக்கள்லாம் இப்போ எடுத்து ட்ரெண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஜோதிகாவை தாக்கி பேசுகிற மாதிரியான வீடியோக்கள் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் நான் சொன்னேன், இந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு சூர்யாவும் கார்த்தியும் ஒரு முன்னெடுக்கணும், ஒரு டீட்டெயில்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் அப்படின்றது பார்க்குறேன். ஞானவேல் ராஜா கொடுத்த இந்த 2 பேட்டிகளும் சூர்யா ஃபேமிலிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. சூர்யாவுக்கு மட்டும் இல்லை, கார்த்திக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய பேட்டியில் வந்து மனம் போன போக்கில் அவர் வாட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறாரு. பொதுவெளியில் சொல்லலாமா கூடாதா, அவங்களோட அனுமதியோடு நம்ம சொல்கிறோமா இல்லையா அப்படின்றது எதுவுமே தெரியாமல் நிறையா வந்து அவர் வந்து உளறி கொட்டிட்டார். சுதா குங்கரா கூட சேர்த்து அவர் பேசினது வந்து அவங்களுக்கு பெரிய தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு படத்தை பார்க்குறீங்க, படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கமெண்ட் இருக்கலாம், அந்த கமெண்ட் தான் வந்து என்னுடைய ஸ்டாண்ட் அந்த டைரக்டர் மேலே அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏதோ ஒரு காட்சியெல்லாம் உங்களுக்கு அப்படி கனெக்ட் ஆகாமல் இருந்திருக்கலாம். அது வந்து ஒரு பர்சனல் அஃபேராக சொன்ன ஒரு விஷயத்த வந்து ஒரு பொதுவெளியில் அவங்களுக்கே இந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ வந்து
அவர் எந்த அளவுக்கு அமீரை வந்து கீழ்த்தரமாக கொண்டு போகணும்னு நினச்சிருக்கிறாரு, அவருடைய எண்ணம் என்னவா இருந்திருக்கு அப்படின்றது இருக்குல்ல. ஒரு முதல் படம் பருத்தி வீரன்றது ஸ்டூடியோ கிரீனுக்கே முதல் படம், அவர் ப்ரொடியூசர்னு எடுத்துக்கிட்டால் கூட ஸ்டூடியோ கிரீனுக்கே முதல் படம், ஒரு 25 கோடி ஒரு பெரிய ஒரு லாபத்தை கொடுத்த படம், இந்த மிகப்பெரிய ஹிட்டு. கார்த்தின்ற ஒரு ஒரு ஹீரோவை உருவாக்கின ஒரு படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் வந்து ஒரு பொதுவெளியில் எப்படி இருக்கணும் அப்படின்றது இருக்குல்ல. அந்த குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லாமல் நீங்கள் வந்து என்ன வேணாலும் மீடியாவில் பேசலான்னு பேசுவீங்களா அப்படின்றது தான் எல்லாருடைய கோபம். அதனால தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக அந்த அமீருடைய ஆதரவாளர்களாக நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய இல்லை பொதுவெளியில் மதிக்கத்தக்க ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே ஏன் வந்து அமீருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அமீருக்கு வந்து பெரிய ஒரு லைன் அப்லாம் கிடையாது, இருந்தாலும் அமீருக்கு ஏன் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதுதான் காரணம். ஒரு ஒரு நியாயமாக ஒரு மனிதநேயத்தோடு நம்ம பேசணும் அப்படின்றது ஒன்று. இப்போ சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் ஏன் பிரச்சனையை நம்ம சொல்ல வரோம்னா, ஞானவேல் ராஜா அப்படி பேசுனதுனால சூர்யா கார்த்திக்குடைய பழைய வீடியோக்களை இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டு அவங்கள வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. சூர்யாவும் கார்த்தியை பற்றி இண்டஸ்ட்ரியில் என்ன டாக் இருக்குது, பொதுவெளியில் என்ன டாக் இருக்குன்றது தெரியும். பொதுவாக அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட ஒரு பொதுவெளியில் சூர்யாவும் கார்த்தியும் ஒரு பெஸ்ட் பிரதர்ஸ், ஒரு அகரம் மாதிரியான ஒரு ஃபவுண்டேஷன் ரன் பண்ணுறாங்க. அவங்க எதுக்காக ரன் பண்ணுறாங்க அதெல்லாம் செகண்டரி, பட் பொதுவெளியில் இந்த மாதிரி அகரம் ஃபவுண்டேஷன் ரன் பண்ணுறாங்க. அதே மாதிரி கார்த்தி வந்து உழவன் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சு ரன் பண்ணுறாரு. ஏதோ ஒரு வகையில் ஒரு சேவை மனப்பான்மை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜ் தான் வந்து பொதுவெளியில் இருக்குது. இன்றைக்கி அந்த இமேஜே வந்து டேமேஜ் பண்ணுற அளவுக்கு ஞானவேல் ராஜாவுடைய பேட்டி ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த பேட்டிக்கு பிறகு நிறைய தயாரிப்பாளர்கள், சூர்யா கார்த்தியால் பாதிக்கப்பட்டவங்க, அந்த ஃபேமிலியால் பாதிக்கப்பட்டவங்க, ஞானவேல் ராஜாவால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க நடத்தக்கூடிய அந்த அகரம் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், உழவன் ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், இது மாதிரி நிறையா ஃபவுண்டேஷன் அவங்க வச்சுருக்கிறாங்க, இது எல்லாமே டேக்ஸ் இவேஷன் பண்ணுறதுக்காக அவங்க நடத்துறது அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதெல்லாமே வந்து அவர்களுடைய அந்த பொது வெளியில் அவங்களுக்காக கட்டமைக்கப்பட்ட அந்த இமேஜை வந்து கேள்வி எழுப்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அது மாறி இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஞானவேலுடைய அந்த பேட்டி, அதுதான் ட்ரிகர் பாயிண்டாக இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சூர்யாவுடைய பழைய வீடியோக்கள் எடுத்து போடுறது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்தி வந்து ஆந்திராவில் பேசின வீடியோ, எனக்கு தெலுங்கில் தான் எனக்கு கம்ஃபர்டபுள், தெலுங்கு லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, தெலுங்கு மக்கள் எனக்கு பிடிக்கும் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறார் போல் அதை எடுத்து போட்டு ட்ரெண்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது இவங்க ரெண்டு பேர்த்தையும் பொறாமை பிடித்தவர்கள் மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து பெரிய ஒரு டேமேஜை சூர்யாவுக்கும் கார்த்திக்கும் சினிஃபீல்டில் ஏற்படுத்திகிட்ருக்கு. நிச்சயமாக அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இவங்க ரெண்டு பேருமே முயற்சி பண்ணணும். இதில் இன்னொரு காரணத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ சூர்யா கார்த்திக் இந்த ரெண்டு பேருமே வந்து தொடர்ச்சியாக ஸ்டூடியோ கிரீனுக்கு வந்து படங்கள் பண்ணுறாங்க. இப்போ கார்த்தியுடைய கிளாஸ்மேட்டு தான் ஞானவேல் ராஜா, ரெண்டு பேரும் ஒன்றா தான் படிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ தொடர்ச்சியாக இவர்களுடைய நிறுவனத்துக்கே வந்து படம் பண்ணுறது இருக்குல்ல, அதுவே ஒரு விதமான நெப்போட்டிசம், ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஒரு மோனோபோலியாக இவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்குறாங்க, இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஸ்டூடியோ கிரீனில் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு வதந்தியாக பேசப்படுது. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. ஏன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சூர்யா கார்த்திக்குடைய படங்கள் கடந்த 10 வருடத்தில் வந்த படங்கள் பார்த்தோன்னா அதிகமான படங்கள் வந்து இந்த நிறுவனத்துக்கு தான் அவங்க பண்ணியிருப்பாங்க, இல்லை ட்ரீம் வாரியர்ஸ்க்கு பண்ணியிருப்பாங்க, இல்லை 2D என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவர்களுடைய நிறுவனம் இந்த ட்ரீம் வாரியர்ஸ்ன்றது வந்து எஸ்ஆர் பிரபு, எஸ்ஆர் பிரபு வந்து சூர்யாவுடைய ரிலேட்டிவ். ஸோ சூர்யா கார்த்தி எஸ்ஆர் பிரபு இவங்க எல்லாமே வந்து சேம் ஏஜ் பீப்புள், ஒன்றா படித்தவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர்களுடைய நிறுவனத்துக்கே இவங்க படம் பண்ணுறதுமே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு கேள்வியாக அவங்க மேலே வந்திருக்கு. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு இடத்துல சூர்யாவும் கார்த்தி இருக்காங்க. முற்றுப்புள்ளி அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரியான தேவையற்ற கருத்துக்களை வந்து தவிர்த்துடுங்க, இந்த மாதிரி இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் முறைப்படி அணுகிறோம், ஞானவேல் ராஜா அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு முறையான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க அப்படின்னா, ஐ திங்க் இதுக்கு பிறகு மற்றவர்களும் பேச மாட்டாங்க. இதை பற்றி நிறையா பேர் பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் தேவையற்ற ஒரு டிபேட் வந்து உருவாகுது. அதனால் நிறைய விஷயங்கள், பர்சனலான நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் எடுத்து போட்டுட்ருக்காங்க. சூர்யா பிடிக்காதவர்கள், கார்த்தியை பிடிக்காத நிறைய மற்ற நடிகர்களுடைய ஃபேன்ஸும் கூட இதில் களத்தில் இறங்கி அவங்க வந்து சூர்யாவுடைய நேமையோ இல்லை கார்த்திக்குடைய நேமையோ வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அவர்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க்குன்றது வந்து அன்பீட்டபிள், ஒவ்வொரு நடிகரும் அவங்களுக்கான ஒரு இடத்த வந்து பெறுவது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. அவர்கள் அதற்காக
பெரிய உழைப்பை ஒன்று போட்டிருக்காங்க. அந்த உழைப்பினுடைய பலனாக தான் இன்றைக்கி ஒரு இடத்துல உயரிய இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அந்த இடத்த வந்து உடைக்க பார்க்குறது இருக்குல்ல, அது வந்து ஆபத்தானது. இன்றைக்கி நிறைய பேர் அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது அப்படின்றது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் தியேட்டர் ஓனர்ஸ் வந்து வி ஸ்டாண்ட் வித் சூர்யான் போட்டுருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து இண்டஸ்ட்ரி ஆள் எல்லாமே அமீர் பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட டிஃப்ரென்ஸ் எப்படி? இப்போ சூர்யாவை பொறுத்தவரையில் அவர் அந்த சூரரை போற்று படம் வந்து ஓடிடியில் கொடுத்ததே நிறைய பேத்துக்கு பிடிக்கல. மிகப்பெரிய அளவில் தியேட்டர் ஓனர்ஸ் வந்து அதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. இன்றைக்கியே வந்து தியேட்டர் ஓனர்ஸ் வந்து சூர்யாவை ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய படங்கள் அவருடைய லைனப்பில் இருக்குது. கங்குவா இருக்கட்டும், அதுக்கு பிறகு புறநானூறு சுதா குங்கர் இயக்குறாங்க, அதே மாதிரி வாடிவாசல் பெரிய ப்ராஜெக்டு கலைப்புலி தான் உடையது. ஸோ இந்த மாதிரி பெரிய லைனப் வந்து அவருக்கு இருக்குது. அதே மாதிரி கார்த்திக்கும் பெரிய லைனப் இருக்குது. கார்த்திக்குடைய ஜப்பான் படம் தான் தோல்வி படமே தவிர, அவருக்கு ஒரு டீசெண்டான ஒரு ரன் வந்து எப்பயுமே தியேட்டர்ஸில் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த விரும்பனாக இருக்கட்டும், அதே அதுக்கு முன்னாடி வந்த படங்களாக இருக்கட்டும், கார்த்திக்கு வந்து பெரிய ஒரு லைனப் இருக்குது. ஏன்னா கைதி டூ, அப்புறம் ரோலெக்ஸ் வச்சு ஒன்று பண்ண போகிறாங்க, இந்த மாதிரி பெரிய லைனப் இருக்குது. தியேட்டருக்கான நடிகர்கள் தான் ரெண்டு பேரும், அதில் யாரும் வந்து குறை கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு பேருமே தியேட்டருக்கான நடிகர்கள், அவருடைய படங்கள் வந்து கொண்டாடப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருக்கிறதுனால தியேட்டர் உரிமையாளர்கள் சூர்யாவையும் கார்த்திக்கையும் ஆதரிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே தியேட்டர் உரிமையாளர்கள் வந்து எப்பயுமே நடிகர்கள் பக்கம் தான் இருப்பாங்க. நடிகர்களை எதிர்த்து யாரும் பேச மாட்டாங்க. பொதுவாக வந்து ஒரு குற்றச்சாட்டு கூட பொது வெளியில் ஒரு நடிகரை எதிர்த்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நடிகரும் இயக்குனரை இதுவரையும் எந்த இடத்துலையும் இந்த இயக்குனரால் தான் நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக யாருமே சொன்னது கிடையாது. இயக்குனர்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம், இயக்குனர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் பிரச்சனை இருக்கும், ஒரு நடிகருக்கும் தயாரிப்பாளருக்கும் பிரச்சனை இருக்கும். ஒரு நடிகருக்கும் ஒரு இயக்குனருக்கும் பிரச்சனை இருந்து அது பொது வெளியில் என்னையுமே பேசப்பட்டதே கிடையாது. ஃபஸ்ட்டு சிவகார்த்திகேயன் டி மன் பிரச்சனை வந்துச்சு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் த்ரிஷா பிரச்சனை வந்துச்சு, அதுக்கப்புறம் சீனு ராமசாமி மனிஷா யாதவ் பிரச்சனை வந்துச்சு, இப்போது பருத்திவீரன் பஞ்சாயத்து. இதெல்லாம் பார்க்கும்போது சிவகார்த்தியின் பிரச்சனையில் இருந்தால் இந்த பிரச்சனை எல்லாமே உருவாகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வருது. பொதுவாக ஒரு கோடு பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போட்டோன்னா அந்த சின்ன கோடு இருந்ததே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சிவகார்த்திகனுடைய பிரச்சனை வந்து முழுமையாக தீர்ந்துருச்சு, சிவகார்த்திகன் எல்லாருமே கொண்டாடுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. சிவகார்த்திகேயன் பண்ண தவறு, சிவகார்த்திகேயன் உண்மையாகவே தவறு பண்ணியிருந்தால் நிச்சயமாக அதற்கான பலனை அவர் வந்து பெறுவார். ஏன்னா இந்த கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நீங்கள் என்னைக்காவது ஒன்று தப்பு பண்ணியிருப்பீங்க, அது வந்து அந்த ஃபுல் சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணாமல் அது கூடாது. சிவகார்த்திகேயன் உண்மையாலேயே தவறு செய்திருக்கிறாரா என்னான்னு நமக்கு தெரியாது. பட் பாதிக்கப்பட்ட இமான் வந்து ஒரு பேட்டி கொடுத்தது, அந்த பேட்டியில் இருந்த உண்மைத்தன்மை, அதற்கு பிறகு சிவகார்த்திகேயன் இமேஜ் மேலே இருந்த கேள்விகள், இது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இந்த சமயத்தில் வந்து அது வெவ்வேறு பிரச்சனைகளாக மாறி வருது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். சிவகார்த்திகேயனுடைய பழைய வீடியோக்கள்லாம் இப்போ எடுத்து போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஞானவேல் சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்த பிரச்சனையை வந்து ஹைலைட் பண்ணி அந்த காலகட்டத்தில் சிவகார்த்திகேயன் எப்படி பாதிக்கப்பட்டார், பாதிக்கப்பட்ட மனநிலையோட ரெமோ மேடையில் எப்படி அவர் அழுதபடியே பேசினார் அப்படின்றதெல்லாம் வச்சு இப்போ வந்து போட்டுட்டு அன்னைக்கே வந்து இது மாதிரி ஞானவேல் சிவகார்த்திகேயனை தாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எது எப்படியோ இன்றைக்கி ஞானவேல் வந்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாரு, அதே மாதிரி சூர்யாவும் கார்த்தியும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க.